கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலியமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, தொடர்ந்து கர்த்தரை அறிய போகிறோம். கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சி மூலியமாய் நமக்கு உதவி செய்வாராக. தேவனை குறித்து, தேவனுடைய வல்லமையை குறித்து, தேவனுடைய சுபாவத்தை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து, இன்னும் தேவனை குறித்த அநேக காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்னும் நம்ம கர்த்தரை அறிகிற அறிவிலையும் தேவனுடைய கிருபையிலையும் நம்ம வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு உதவி செய்வாராக. எதற்கு நம்ம கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரணும் அப்படின்னா, வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது நாம் பாவத்துக்கு தப்பிக்கொள்ளுகிறோம். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது நம் இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு, அந்த தேவன் அறிகிற அறிவு இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நம்மை தப்பிக்கொள்ள வகை செய்கிறது. ஆகவே நம் கர்த்தரை அறிய வேண்டியது, அதுவும் இந்த கடைசி காலத்தில் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒரே ஒரு வேத பகுதியை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3:18 பேதுரு சபைக்கு இப்படியாக எழுதுகிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். என்ன சொல்கிறாரு? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவர் சபைக்கு பேதர் என்ன சொல்கிறாரு? சபை கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும். சரி, இன்னைக்கு ஒரே ஒரு பகுதி மாத்திரம், தேவனை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும், தேவனை ஒரு மனுஷன் எப்படி அறிய முடியும் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்கலாம். பொதுவாக இப்போது ஒரு மனுஷன் இருக்கிறாரு, ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு நபருக்கு இன்னொரு நபரை குறித்து அறியணும், ஒரு நபரை குறித்து அறிவு வேணும். எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? இப்போ தெரிந்து கொள்ளுதல் வேற, அறிந்து கொள்ளுதல் வேற. தெரிந்து கொள்ளுகிறது, ஒரு மனுஷன் முதலாவது இன்னொரு மனுஷனை சந்திக்கும் போதே அந்த மனுஷனை தெரிந்து கொள்ளுகிற அவன், அந்த மனுஷனை குறித்த நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, எப்படிப்பட்ட, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு நாளில் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த மனுஷனை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? அந்த மனுஷனோடு கூட இருக்கணும். இப்போ ஒரு கணவனை குறித்து யார் அறிந்து வைத்திருப்பான்னா, மனைவி அறிந்து வைத்திருப்பாள். அந்த நபரை எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் அறிந்திருப்பது யார் அறிஞ்சிருப்பான்னா, அந்த நபருடைய, அந்த மனுஷனுடைய மனைவி. அதே மாதிரி ஒரு மனைவியை குறித்து ஒரு கணவன் நன்றாய் அறிந்திருப்பான். எதனால் தெரியுமா? அவங்க ரெண்டு பேரும் கூடி வாழ்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அதனால் ஒருத்தரை குறித்து ஒருத்தர் நன்றாய் அறிந்து வைத்திருக்க முடியும். அந்த மனுஷனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, அவருடைய சுபாவம், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, எந்த நேரத்தில் கோபப்படுவார், அவருடைய கோபம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய இருதயத்தின் ஆழம் எப்படிப்பட்டது, அவர் தன்னுடைய மனைவியின் மீது எப்படி அன்பு வச்சிருக்கிறாரு, மனைவிக்காக அவர் என்ன செய்வார், நண்பர்களுக்காக என்ன செய்வார், உதவி செய்யக்கூடியதில் அவர் எப்படிப்பட்டவர், தாராள குணத்தில் அவர் எப்படிப்பட்டவர், இரக்க குணத்தில் அவர் எப்படிப்பட்டவர், கோபப்பட்டவர் எப்படிப்பட்டவராய் மாறுவார், இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா, ஒரு கணவனை குறித்து ஒரு மனைவி அறிந்து வைத்திருப்பார். காரணம், ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்றது நிமித்தம், இசைந்து வாழ்கிறது நிமித்தம். அதே போல ஒரு மனுஷன் தேவனை எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்னா, ஏதோ தூரமா நின்று ஜெபித்துட்டு போறதுனால, இல்ல சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிச்சுட்டு போறதுனால ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ள முடியாது. எப்போ ஒரு மனுஷன் தேவனை அறிந்து கொள்ள முடியும், கர்த்தரை அறிகிற அறிவுல ஒரு மனுஷன் எப்போ வளர முடியும்னா, எப்பொழுது கணவனும் மனைவியும் இணைந்து வாழ்கிறது போல ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிறானோ, கிறிஸ்துவின் உறவில எப்பொழுது ஒரு மனுஷன் இணைக்கப்படுகிறானோ, கிறிஸ்துவின் உறவில் எப்பொழுது பிரிக்கக்கூடாதபடிக்கு ஒரு இணை பிரியாத ஒரு உறவுக்குள்ளே அவன் ஒரு மனுஷன் வருகிறானோ, கிறிஸ்துவோடு கூட கலக்கிறானோ, அப்பொழுதுதாங்க தேவனை குறித்த அறிவில் ஒரு மனுஷன் வளர முடியும். அப்பொழுதுதான் தேவனை ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள முடியும், கிறிஸ்துவை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு கூட இணையணும்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருவதற்கு கிறிஸ்துவோடு கூட இணையணும்னா எப்படி இணைய முடியும்? அந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு கொஞ்சம்
கொஞ்சம் தூரம் போணும். இந்த உலகத்திற்குரிய காரியங்கள், இந்த உலகத்தில் எதெல்லாம் இதுவரைக்கும் அவன் விரும்பினானோ, இந்த உலகத்தில் எதெல்லாம் தேடி ஓடுனானோ, வீணாக மனிதர்களோடு அமர்ந்து பேசுவது, வீணாய் வெளியே யாரிடத்திலோ தேவையற்ற காரியங்களை பேசுவது, வீணான காரியத்திற்கு நேரத்தை செலவிடுவது, இதையெல்லாம் விட்டுட்டு நமக்குரிய காரியங்கள் கடமைகளை முடித்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிற எந்த நேரமானாலும் சரி, இல்லை நம்ம ஃப்ரீயாக இல்லாத நேரமாக இருந்தாலும் சரி, தேவனை அறிவதற்காக எல்லா காரியத்தையும் ஒதுக்கி தேவனோடு கூட தேவ சமூகத்தில் நாம் அமரும் பொழுது தேவன் அந்த மனுஷனுக்கு தம்மை வெளிப்படுத்துவார், தேவன் அந்த மனுஷனுக்கு தம்மை அறிய பண்ணுவார், தேவன் அந்த மனுஷனுக்கு தன்னுடைய சுபாவத்தை அறிவிப்பார், தேவன் அந்த மனுஷனுக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து தன்னுடைய தன்மையை அந்த மனுஷனுக்கு அறியும்படி அந்த மனுஷனுக்கு தேவன் கற்றுக் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் பவுலடியார் சொல்லும் பொழுது, பவுல் சொல்லும் பொழுது இப்படியாய் அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இயேசுவை அறிகிற அறிவில் வளருவதற்காக, இயேசுவை குறித்து நான் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளுவதற்காக, இயேசுவோடு நான் நேரத்தை செலவிடுவதற்காக, இயேசுவோடு கூட கலந்து விடுவதற்காக, தேவ சமூகத்திலே நான் என்னை ஊற்றி விடுவதற்காக, இந்த உலகத்தில் எதெல்லாம் எனக்கு மேன்மை, என்னுடைய நண்பர்களை பார்க்கணும், நண்பர்கள் கனப்படுத்துவாங்க, இல்லை எனக்கு அந்த பதவி இந்த பதவி, இல்லை உலக காரியங்கள் உலக ஆசைகள், இதெல்லாம் அற்பமாய் குப்பையாக நான் நினச்சிட்டு தேவனோடு கலந்து விட்டேன், தேவ சமூகத்தில் என்னை ஊற்றுவதற்கு உலகத்தை குப்பையாக நான் நினச்சிட்டேங்க. அதனால தான் என்ன தேவனை அறிகிற அறிவில் வளர முடிஞ்சு. பாருங்க, பவுலை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை சாதிக்கிறார். எபேசு பட்டணம் முழுவதையும் கர்த்தருக்கு நேராய் திருப்பின ஒரு மனுஷன், விக்கிரக ஆராதவினை நிறைந்த அருவறுப்பு விக்கிரக மத வெறி பிடித்த ஒரு பட்டணத்தை முழுவதுமாய் தேவனுக்கு நேராய் திருப்பினார். எப்படி? தேவனை அறிகிற அறிவு. தேவன் யாரு, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவரை விசுவாசிக்கிற மனுஷனை எப்படி நடத்துவார், தேவனை நம்புகிற மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்வார், தேவன் ஒரு மனுஷனுக்கு துணை நின்றான அந்த மனுஷனுடைய பலம் என்ன, நீங்களும் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா பரிசுத்தம், அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, இதெல்லாம் பவுல் கரைச்சு குடிச்சு வச்சிருந்தாருங்க. தேவனை குறித்து அப்படி அறிந்து வைத்திருந்தார். காரணம், தேவனை அறிவதற்கு தன்னை இழந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதே போல நீங்களும் நானும் இந்த கடைசி காலத்தில் வஞ்சகங்களுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய இருதயத்தின் ஆழத்தை பார்க்கணும், தேவனை இன்னும் நம்ம அறியணும், தேவனுடைய அன்பை குறித்து அறியணும், இன்னும் தேவனண்டையில் கெட்டி சேரணும் அப்படின்னா, நீங்களும் நானும் பவுளை போல உலகத்தின் மேன்மை, உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் காரியங்கள், வீணா நேரத்தை செலவிடுகிறதெல்லாம் விட்டு ஒதுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் தேவனோடு தேவ சமூகத்தில் கலந்து விடணும், தேவ சமூகத்தில் உறவாடணும், தேவ சமூகத்தில் உறவாடுவதற்கு நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்து, தேவனே உண்மை எனக்கு அறிவிக்க, உங்களை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்கள் இருதயத்தை வெளிப்படுத்துங்கன்னு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த தேவன் தம்மை அந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். தம்மை அறிவிக்க, தம்மை அறிந்து கொள்வதற்கு ஆவலோடு தாகத்தோடு இருக்கிற மனுஷனுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலியமாய் நாம் கர்த்தருக்குள்ளே நம் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவோம், தேவனை அறிவோம். தேவனுக்கு நம் மூலியமாய் மகிமை உண்டாவதாக. இன்னும் தேவனை அறிந்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பித்துக் கொள்வோம். தேவனை அறிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை.